நெல்லையில் ஒரு கிலோ தக்காளி விலை 170 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதால் சாமானிய மக்கள் கடும் பாதிப்படைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நேரலையில் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். செல்வராஜ் வணக்கம். தக்காளியினுடைய விலையானது நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் இல்லத்தரசிகள் மற்றும் வியாபாரிகள் என்ன கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள்? விவரங்கள். அனிஷ்மா மோனிகா, கடந்த சில மாதங்களாகவே குறிப்பாக 2 வாரங்களாக தக்காளியின் விலை என்பது மிக கடுமையாக உயர்ந்துள்ளது. 1 கிலோ தக்காளி என்பது 100 ரூபாய்க்கு மேலாக சென்ற நிலையில் தற்போது இன்று காலையில் வந்து நெல்லை மாவட்டத்தில் 150 ல் இருந்து 170 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்து வருகின்றன. குறிப்பாக இந்த தக்காளி வரத்து என்பது வந்து ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களிலிருந்து மிக அதிகமாக நெல்லை மாவட்டத்துக்கு வந்து வருவது வழக்கமாக உள்ளன. கர்நாடகா மற்றும் ஆந்திரா பகுதியில் மிக கனமழையின் காரணமாக இந்த தக்காளியின் வரத்து என்பது மிக குறைவாக வந்து காணப்படுகிறது. மேலும் நெல்லை மாவட்டத்தில் வந்து ஆலங்குளம், நெல்லை மாவட்டத்தில் சீதபரப்பநல்லூர், மானூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து தக்காளி வருவது வழக்கமாக இருந்த நிலையில் தற்போது அந்த தக்காளியின் வரத்து என்பது அடியோடு தற்போது வந்து பாதிக்கப்பட்டுள்ளன. அதுக்கு காரணம் என்னவென்றால், கார் சாகுபடிக்கான தண்ணீர் என்பது நெல்லை மாவட்டத்தில் விவசாயத்திற்கு வழங்கப்படாதன் காரணமாக தக்காளியின் விளைச்சல் என்பது நெல்லை மாவட்டத்தில் முற்றிலுமாக வரவில்லை. இதன் காரணமாக தான் நம் வெளி மாநிலத்திலிருந்து குறிப்பாக கர்நாடகா ஆந்திரா மாநிலத்தில் இந்த தக்காளியின் வரத்து என்பது மிக அதிகமாக வந்த நிலையில் தற்போது இந்த மழையின் காரணமாக இந்த தக்காளியின் வரத்து என்பது மிக குறைவாக வந்து காணப்படுகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து இன்று காலையில் நாம் இருப்பது வந்து மொத்த மார்க்கெட். மொத்த மார்க்கெட்ல 1 கிலோ தக்காளியில் இருந்து 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இதே போல சில்லறை கடைகளில் வந்து 170 வரை இந்த விற்பனை என்பது நடைபெற்றுக் கொண்டு வந்து வருகின்றன. தொடர்ந்து இந்த தக்காளியை வாங்குவதற்காக பொதுமக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளார்கள். இல்லத்தரசிகளுக்கு நேரடியாகவே இந்த தக்காளி என்பது தங்களுடைய சமையலுக்கு மிக அத்தியாவசிய பொருளாக கருதப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த தக்காளியின் வரத்து என்பது மிக குறைவாக இருப்பதன் காரணமாக இந்த தக்காளியை பொதுமக்கள் வாங்க முடியாத பெரிய சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். இதற்கு முன்பு வந்து வெங்காயத்தை உரித்தால் தான் பெண்களோட கண்களில் வந்து கண்ணீர் வரும் என்ற சூழ்நிலையில் இப்போது தக்காளியின் விலையை கேட்டாலே அவர்கள் கண்களில் வந்து கண்ணீர் வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. இது குறித்து ஒரு பெண்மணியிடம் கேட்போம். அப்ப அந்த தக்காளியின் விலை என்பது மிக கடுமையாக உயர்ந்திருக்கு, எப்படிமா பாக்கீங்க நீங்க? ரொம்ப வேலை போடுதலாக தான் தெரியும். இல்லை, இப்போ நம்ம மாவட்டத்தில் உள்ள கிட்டத்தட்ட கடந்த ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி 2 ரூபாய்க்கு விற்றது கிலோ, 2 ரூபா 3 ரூபாய்க்கு விற்றது. இப்போ பார்த்தீங்கன்னா 150 ரூபா 170 ரூபாய்க்கு விற்கிறது. இது எப்படி பார்க்கணும்? ரொம்ப இதாகுது, விலை கூடுதலாக தான் தெரியும். தக்காளியை வச்சு இப்போ சமையல் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கு? இல்லாமல் முடியாது, இல்லை தக்காளி இல்லாமல் சமையல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் விலை ஜாஸ்தியாக தான் தெரியுது, குறையணும் இன்னும். குறையணும். நேரடியாகவே கேட்டுக்கலாம், ஏன்னா இப்போ பெண்களோட கருத்து என்பது மிக இருக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது. இது குறித்து மற்றொரு பெண்மணி இருக்கா. அம்மா, இப்போ தக்காளியோட விலை என்பது மிக கடுமையாக உயர்ந்திருக்கு, எப்படிமா பார்க்கீங்க? தக்காளியோட விலை இந்த ரேட்டு வந்தது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மக்கள் வந்து வாங்குகிற அளவுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் சில காய்கள் வந்து விலைகள் ஏறிட்டு தான் போகுது. இப்போ வந்து இந்த ஆடி மாத காலத்தில் கொஞ்சம் ஏற தான் செய்யும். நான் அடுத்த மாதம் ஃபங்க்ஷன்லாம் வரும்போது இன்னும் ஏறும். தக்காளி இவ்வளோ ரேட்டு வர்றது மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா கிலோ 2 ரூபாய்க்கு விற்றாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 150 ல் இருந்து 170 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு இருக்குது. இப்போ மொத்த கடையில் 150 ரூபாய்க்கு விற்காங்க, சில்லறை 170 ரூபாய்க்கு விற்காங்க. இதனால் உங்களை சமையல் பண்ணுறது எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது? சமையல் பண்ணுறது ரொம்ப பாதிப்பாக தான் இருக்குது. எல்லாரும் தக்காளியை கொஞ்சம் கம்மி பண்ணி தான் பண்ணுறாங்க, வேற வழி இல்லை. என்ன பண்ணுறது? தக்காளி பாதி இடங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டவங்க யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மாற்றா வேற என்ன செய்ய முடியும்? புளி, லெமன் இந்த மாதிரி சில விதங்க, மாங்காய் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அதை தான் போட்டுக்குவாங்க, வேற வழி இல்லை. புளிப்புத்தன்மைக்காக போடலாம், அவ்வளோதான். மற்றபடி தக்காளி கொஞ்சம் ரேட் குறைஞ்சா மக்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மோனிகா, நீங்க நேரடியாகவே கேட்டிருக்கலாம், பொதுமக்களுடைய குறிப்பாக இல்லத்தரசியோட கருத்து என்பது இதுதான். ஏனென்றால் நாங்கள் தக்காளியை மறந்துவிட்டு இப்போ மாற்றாக மாங்காய் மற்றும் புளியை தேடி செல்லக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது என தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து தக்காளியின் விலையை வந்து கட்டுப்படுத்துவதற்கு தமிழக அரசு வந்து மேற்கொள்ளப்பட வேண்டும். கடந்த காலத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரே ஒரு நாளில் மட்டும் ரேஷன் கடைகளில் இந்த தக்காளி என்பது விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. அதுவும் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது அந்த ரேஷன் கடைகளில் கூட அந்த தக்காளிகள் விநியோகம்
விநியோகம் செய்ய முடியாமல் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக பெண்கள் மிக அவதிப்பட்டு ஒவ்வொரு கடைகளுக்கும் நேரடியாக சென்று 170 ரூபாய் வரை இந்த தக்காளிக்கு ஒரு கிலோ கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. இதை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இல்லத்தரசியோட கருத்தாக உள்ளது. மோனிகா, நெல்லை மாவட்டத்தில் தொடர்ந்து தக்காளியினுடைய விலையானது அதிகரித்து காணப்படக்கூடிய நிலையில் காய்கறி மார்க்கெட்டிலிருந்து கள்ள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.